நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். திஷா ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு திருமாவளவன் எம்பி செய்தியாளர்களை சந்திக்கிறார். இதை நேரலையில் காணலாம். பெரும் பிரச்சனையாக முன்வைக்கப்படுகிறது. எனவே ஆசிரியர் பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய வகையில் ஆசிரியர் நியமனங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறேன். ஊரகப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட எல்லா மருத்துவமனைகளிலும் கண் குறைபாடு நோய்க்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் கண் சிகிச்சை பிரிவுகளை உருவாக்க வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். கொரோனாவுக்கு பிறகு மனச்சிதைவு நோய்க்கு 10% பேர் அகில இந்திய அளவில் ஆளாகியிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. அது இந்திய ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரம். ஆகவே அனைத்து மருத்துவமனைகளிலும் மனநல மருத்துவர்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், மனநல ஆலோசனைகள் வழங்குகிற மையங்களை கூடுதலாக உருவாக்கிட வேண்டும், அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் சென்னை பெருநகரத்தில் வீடற்றவர்கள் லட்சக்கணக்கிலே இருக்கிறார்கள். காசிமேடு பகுதியிலே மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். நொச்சி நகரிலே சுனாமியின் போது பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் வீடு பெற முடியாத நிலையிலே அவதிப்படுகிறார்கள். இதை கணக்கிலே கொண்டு கருத்திலே கொண்டு அரசு வீடற்றவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும், அது மட்டுமில்லாமல் கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளிலே வீடு ஒதுக்கப்பட்டாலும் கூட 6.5 லட்சம் ரூபாய் அவர்கள் செலுத்த வேண்டும் என்கிற வரையறை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கிறது. அதனால் வீடு ஒதுக்கப்பட்ட நிலையிலும் கூட அந்த வீட்டுக்கு போக முடியாத நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவதிப்படுகிறார்கள். எனவே அந்த வரையறையை தளர்த்த வேண்டும், அவர்களுக்கு வீடு கிடைப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறேன். வளசரவாக்கம் அஜித் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நீதிமன்றம் வழிகாட்டிய நிலையிலும் கூட அவர்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. அவர்களுக்கு பட்டா வழங்கவும் அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதுபோல பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், அதற்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாயாவது ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாவிட்டாலும் கூட மாநில அரசு பொறுப்பேற்று பற்றாக்குறை நிதியை மாநில அரசே ஏற்றுக்கொண்டு குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகளை கட்ட முன்வர வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். திஷா ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு திருமாவளவன் எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரலையை பார்த்தோம். இதனை செய்தி வடிவில் பின்னர் பார்க்கலாம். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.